Hi guys, welcome back to Nikki Frequity. So in the video, we will talk about Xiao. So 1.3 update is in 2 days. And the 1.3 update is a new character, Xiao. So Xiao is a normal attack, elemental skill, elemental buster. So you know. So Xiao is basically a polearm user. That's an animo element character. So our normal attack pathina nama vandu hit combos paathirukom. So normal attack la 6 hit combo hero Xiao vandu. So normal attack pathina 6 adi poduvan continuous ah. So charged attack pathina creates an upward thrust appdin poduranga vera onnum illa. Neenga charged attack pottinga or damage pannuvan, and the damage oda serthu enemy appdi kaathula thooki utruvan. So thooki uttu keela uluvum bodhu enemy ki fall damage irukum. So neenga pathina matha ella character ku charged attack vandu or 100% ku mele irukum, ana Xiao ku pathina 70 or 80% da irukum. Because and neenga avana adikkiradhula vandu or 70% uluvum, kaathula thooki uttu keela ulugiradhula vandu fall damage uluvum. So rendu sendu matha characters ku eppadi irukum adhe maari tally aayirum. So basically charged attack pottinga enemy vandu airborne pannuvan. So neenga charged attack podumbodhu as usual vandu stamina consumption aagum. So adukadhu pathina elemental skill Lemniscatic Wind Cycling. இது என்ன பண்ணுன்னா ஷாங்லிங் ஓட சார்ஜ் அட்டாக் பாத்துருவீங்க, அழுத்துனீங்கனா அப்படியே முன்னாடி டாஷ் ஃபார்வர்ட் பண்ணுவா. ஸோ சேம் ஷாவும் வந்து முன்னாடி வந்து டேஷ் பண்ணுவான். ஸோ அந்த டேஷ் டேமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமோ டேமேஜாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் டேமேஜ் தான். ஒரு இப்போ ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஒரு 4 எனிமி இருக்காங்கன்னா அப்படியே 4 எனிமி உடம்புக்குள்ளேயும் பூந்து அந்தாண்டு வருவான். அப்படி பூந்து வரும்போது எல்லாத்து மேலேயும் வந்து அனிமோ டேமேஜ் வந்து விழுவோம். ஸோ இந்த டேஷ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். நீங்கள் மிட் ஏர்லேயும் பண்ணலாம், காற்றுல பறந்துட்டு இருக்கும் போதும் யூ கேன் ஏபிள் டு டேஷ். ஸோ இந்த டேஷோட டேமேஜ் வந்து டேலண்ட் லெவல் 8 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400% இருக்கும். ரெண்டு டேஷுக்கு இது வந்து டேஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜ் வேறு தராங்க. ஸோ ரெண்டு டேஷுக்கு பார்த்தீங்கன்னா 800%. ஸோ இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் டு டேக் அ கான்சலேஷன், ஒரு கான்சலேஷன் எடுக்க முடிஞ்சுன்னா யூ கேன் டூ 3 டேஷஸ் கிட்டத்தட்ட 1200% டேமேஜ். ஸோ கான்சலேஷன் பற்றி நம்ம பேச வேணாம், 800% டேமேஜே ரொம்ப அதிகம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவனோட அல்ட் பேன் ஆஃப் ஆல் ஈவில். ஸோ இதுதான் வந்து பேச பொருள். ஸோ இவனோட அல்ட்டு பார்த்தீங்கன்னா இவனோட எல்லா ஃபிசிக்கல் எபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணி விட்ரும். லைக் வந்து நார்மல் அட்டாக்கு, சார்ஜர் அட்டாக்கு, பிளஞ்ச் அட்டாக்கு, லைக் நார்மலாக ஜம்ப் பண்ணுறது கூட மற்ற ஹீரோஸோட அதிகமான ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ அதனால தான் இவனால் நீங்கள் வந்து ஒரு ஹை கிரவுண்டில் ஏறி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பிளஞ்ச் பண்ண தேவையில்ல, நின்ன இடத்துலேருந்தே ஜம்ப் பண்ணி பிளஞ்ச் பண்ணலாம். அதுதான் வந்து ஷாவோட அல்ட்டோட ஸ்பெஷல். ஸோ இவன் வந்து டேலண்ட் லெவல் 8 பார்த்தீங்கன்னா எல்லா அட்டாக்கோட டேமேஜையும் 86% வந்து பூஸ்ட் பண்ணுறான். ஸோ விச் இஸ் ரியலி குட்டு. ஸோ பிளஞ்சில் பார்த்தீங்கன்னா அனிமோ டேமேஜ் இதுவுமே வந்து எல்லாமே வந்து அனிமோ டேமேஜ் தான். ஸோ இந்த அனிமோ டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்வில் ரியாக்ஷனை மட்டும்தான் ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ எந்த எலமெண்ட்டையும் கன்சியூம் பண்ணிக்காது. லைக் இப்போ நீங்கள் சுக்ரோஸோட அல்ட்டை போட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா பக்கத்தில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை கன்சியூம் பண்ணிவிட்டு அப்படியே பைரோவே மாறி எல்லாத்து மேலேயும் பைரோ டேமேஜ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவன் போடுற அனிமோ டேமேஜ்லாம் வந்து இவனோட போலாம் வந்து அப்படியே பைரோ டேமேஜ்னா பைரோவை கன்சியூம் பண்ணிட்டு பைரோ டேமேஜாக போடாது. ஸோ அதுக்கு பதில் எனிமி மேலே ஏதாவது எலமெண்ட் இருந்துச்சுன்னா அனிமோ வில் ரியாக்ட் வித் அந்த எலமெண்ட்டோடலாம் ரியாக்ட் பண்ணி ஸ்வெல் டேமேஜ் தான் போடும். ஸோ இவனோட போலாம் வந்து எந்த இவனோட அனிமோ போலாம் வந்து எந்த எலமெண்ட்டையும் வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இவன் அல்ட்டு போடும்போது ஃபுல்லாக அனிமோ டேமேஜ். லைக் நீங்கள் இந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அந்த க்ரீன் கலரில் பண்ணுறா இல்லையா எல்லாமே அனிமோ டேமேஜ் தான். ஸோ இவனோட போலாம் வந்து எந்த எலமெண்ட்டையும் கன்சியூம் பண்ணாது, எனிமி மேலே ஸ்வெல் மட்டும்தான் ட்ரிகர் பண்ணும். ஸோ இவ்வளோ டேமேஜ் பஸ்ட் கிடைக்குது. ஆனால் இது இதோட ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா நீங்கள் அல்ட்டு போட்டதுக்கப்புறம் அல்ட்டோட டியூரேஷன் முடிகிற அல்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் டியூரேஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த 15 செகண்டில் ஒவ்வொரு செகண்டுக்கும் 3% ஆஃப் ஷார்ஸ் ஹெல்த் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த டேலண்ட்டையும் வந்து அல்ட்டு லெவலப் பண்ணிங்கன்னா அந்த 3% வந்து 2% ஆகும். 2% ஆஃப் ஷாஸ் ஹெல்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் டேலண்ட் லெவல் 8. ஸோ இதுதான் வந்து ஷாவோட எலமெண்டல் ஸ்கில் அண்ட் வந்து எலமெண்டல் பஸ்ட்டு. தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ போட்டதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா கன்யூ. ஸோ நிறையா பேர் வந்து பிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து ப்ரோ கன்யூ புல் பண்ணலாமா இல்லை ஷாவுக்கு வெயிட் பண்ணி ஷாவுக்கு புல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இட்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை புல் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் வந்து கன்யூவை பற்றியும் ஷாவை பற்றியும் சொல்லலான்ட்டுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஷாவை பற்றி சொல்லியாச்சு. ஸோ கன்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்யூவோட சார்ஜர் அட்டாக் வந்து எப்படி ஷாவோட பிளஞ்ச் அட்டாக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் கன்யூவோட சார்ஜர் அட்டாக்கும் டேமேஜ் இருக்குது.
ஆனால் கன்யூ கிட்ட இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்யூஸா ஆல்ரவுண்டர். நீங்கள் வந்து கன்யூ வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம், கன்யூ வந்து சப் டிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணலாம், கன்யூ வந்து டிபிஎஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நிறையா எலமெண்டல் ரியாக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணலாம், லைக் சூப்பர் காண்டாக்டாக இருக்கட்டும், மெல்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரீஸாக இருக்கட்டும். ஃப்ரீஸ்லாம் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து பேட்டில் ஃபீல்டில். ஆனால் ஷோ வந்து ஒரு ஸ்டாண்டலோன் கேரக்டர் மாதிரி தான். நீங்கள் வந்து எந்த பெரிய ரியாக்ஷனும் வச்சு லைக் ஒன் ஷாட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ சைல்டெல்லாம் வச்சுட்டு ரியாக்ஷன் பெனட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒன் ஷாட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி டேமேஜ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி ஸ்வெல் டேமேஜ் தான். நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன் அந்த வேப்பரைஸ் மெல்ட்டுக்கும் இந்த ஸ்வெல்லுக்கும்லாம் எப்படி இருக்குன்னு, ஃபிக்ஸ்டு டேமேஜ் தான் வந்து ஸ்வெல்லுக்கெலாம் வந்து விழுக்கும். ஸோ அந்த மாதிரி பெருசாக வந்து எலமெண்டல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஒன் ஷாட்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்கு. பட் கன்யூ இருக்கா அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பைரோ டிபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பைரோ டிபிஎஸ்க்கு மெல்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். லைக் பேசிக்கலி கன்யூ வந்து ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாம் நீங்கள் சப்போர்ட் ஆகட்டும் டிபிஎஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷாவ் அப்படி கிடையாது, பர்ஃபெக்ட் டிபிஎஸ் மெட்டீரியல். ஒன்று டிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணணும், இல்லை சப் டிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணணும். சப் ஃபீல்டில் வந்து எந்த இதையுமே வந்து மற்ற கேரக்டருக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு போக மாட்டான். ஸோ அனிமோ கேரக்டர்ஸ் ஏதாவது பார்ட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அனிமோ டேமேஜ் வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஷாவை பற்றியும் கன்யூ பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இப்போ வந்து உங்கள் டீமுக்கு வந்து பயங்கரமாக கன்யூ யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் கன்யூ. இல்லை ஷோ எனக்கு என்கிட்ட டிபிஎஸ்ஸே இல்லை, எனக்கு வந்து ஒரு பக்கா டிபிஎஸ் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ஷோ. அட் த எண்ட் ஆஃப் தி டே இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவுக்கு கன்யூ வந்து பயங்கரமான அட்வான்டேஜோடு இருக்குது. ஆனால் இதை விட எப்படி வந்து, இல்லை இதை விடவோ இல்லை இதுக்கு ஈக்குவலாக எப்படி ஷோ இருப்பாங்கிறது வந்து லீக்ஸ் வச்சு சொல்ல முடியாது, ஷோ வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ இருக்க சினாரியோவாக தான். ஸோ ஹாப்பி கென்ஷின். ஸோ சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. யூஸ் யுவர் விஷஸ் வைஸ்லி. பாய் பாய் கைஸ்.